ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? இயல் 8, எடுத்துக்காட்டி 8.24. என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு பையில் 6 பச்சை நிற பந்துகள். ஸோ பச்சை நிற பந்துகள் எத்தனை? கொஸ்டின் ரீட் பண்ணி அப்படியே டக் டக்குன்னு எழுதிக்கிடுவோம். 6. ஓகே, அப்போ என் ஆஃப் ஜீன் வச்சுக்கிடுவோம். 6. சில கருப்பு மற்றும் சிவப்பு பந்துகள் உள்ளன. எவ்வளோ கருப்பு இருக்குது, எவ்வளோ சிவப்பு இருக்குன்னு கொடுக்கல. ஆனால் கருப்பு பந்துகளின் எண்ணிக்கை சிவப்பு பந்துகளை போல் 2 மடங்கு. கருப்பு பந்துகளின் எண்ணிக்கை சிவப்பு பந்துகளை போல 2 மடங்கு. அப்போ சிவப்பு பந்து எவ்வளவுன்னு தெரியாது. எக்ஸ் என்க. சிவப்பு பந்தை போல கருப்பு பந்து 2 மடங்கு. ஸோ கருப்பு நிற பந்து ரெண்டு இன்ட்டு எக்ஸ் என்க. ஓகே, இப்போ மொத்த பந்து அப்போ எவ்வளோன்னு பார்த்துக்கலாம்ல. அப்போ மொத்த பந்துகள், மொத்த பச்சை 6 இருக்குது, சிவப்பு 2. என் ஆஃப் 6 வந்து எக்ஸ்னு வச்சுருக்கோம், என் ஆஃப் பி வந்து 2x வச்சுருக்கோம். ஓகே, அப்போ 6 + 2x + x, அதாவது 6 + 3x, இதுதான் என்னது என் ஆஃப் எஸ் மொத்தம்ங்கிறது கூறு வழி தானே வச்சுக்கிட்டோம். இப்போ என்ன கேட்குறாங்க? பச்சை பந்து கிடைப்பதற்கான நிகழ்தகவு, பச்சை பந்து கிடைப்பதற்கான நிகழ்தகவு கண்டுபிடிச்சிடலாம். என் ஆஃப் ஜி பை என் ஆஃப் எஸ் போட்டு கண்டுபிடிச்சிடலாம். பச்சை பந்து கிடைப்பதற்கான நிகழ்தகவு சிவப்பு பந்து கிடைப்பதற்கான நிகழ்தகவை போல 3 மடங்கு. என்ன சொல்கிறாங்க? பி ஆஃப் ஜி வந்து பி ஆஃப் சிகப்பு பந்து ரெட்டை போல எத்தனை மடங்காகும்? 3 மடங்கு. ஸோ பி ஆஃப் ஜி கண்டுபிடிச்சிடலாம். பச்சை நிற பந்துகளுக்கு என்ன? என் ஆஃப் ஜி பை என் ஆஃப் எஸ். இங்கே என்னது? என் ஆஃப் ஆர் பை என் ஆஃப் எஸ். ஓகே, என் ஆஃப் ஜி எவ்வளவு? 6. என் ஆஃப் எஸ் எவ்வளவு? 6 + 3x. ரெட் எவ்வளவு? எக்ஸ்னு வச்சுருக்கோம். என் ஆஃப் எஸ் எவ்வளவு? 6.3x. இது ரெண்டும் கேன்சல். ஸோ 6 = 3x. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6/3, 2. ஓகே, அப்போ 2ங்கிறது எக்ஸ். என்ன வச்சோம்? சிவப்பு நிறப்பந்து. அப்போ கருப்பு நிறப்பந்து எத்தனை வரும்? சிவப்பு நிறப்பந்தை போல 2 மடங்குன்னு சொல்லிட்டு, அப்போ 4. எனவே கருப்பு பந்துகள் ரெண்டு இன்ட்டு 2, 4. ஓகே, என்ன எழுதியிருக்கோம்? 6 + 3x 12. மொத்தம் எத்தனை பந்து? 12. ஓகே,